வணக்கம் ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு தி பெஸ்ட் கோச்சிங் அகாடமி. 2022 ஜூலை 2 நடைபெற்ற அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங் எக்ஸாமுடைய கட்டாய தமிழ் மொழி தகுதி தேர்வை பத்தி பார்க்க போறோம். அதனுடைய கொஸ்டின்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எளிமையா கேட்டிருக்காங்க, சரிங்களா? இதுல இருக்கக்கூடிய பல கேள்விகள் ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சில கேட்டிருக்காங்க, இனி வரக்கூடிய எக்ஸாம்லயும் கேட்க வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமா இருக்கு, பார்க்க போறோம். முதல் கேள்வி பாருங்க, வேர் சொல்லை தேர்வு செய்தல். வேர் சொல்ல எப்பவுமே எப்படி இருக்கும், கட்டளையற்ற மாதிரி இருக்கணும். அவ பார்க்க வேண்டிய சரியான விடை பார்க்கும்போது கொல் அப்படிங்கிறது கொன்றானுக்கான வேர் சொல்லா இருக்கும், சரிங்களா? சோ வேர் சொல் அப்படிங்கிறது எப்பவுமே வந்து கட்டளையிடுற மாதிரி இருக்கும். அப்படி பார்க்கும்போது கொல் அப்படிங்கறதா வேர் சொல்லா இருக்கு கொன்றானுக்கு. அடுத்து பாருங்க, மகிழ்ந்தனன் சொல்லுடைய வேர் சொல் கேட்கிறாங்க, சரிங்களா? மகிழ்ந்தனன் சொல்லுடைய வேர் சொல் பார்க்கும்போது மகிழ், சரிங்களா? அடுத்து பாருங்க, வேர் சொல்லின் வினைமுற்றை காண்க, வினைமுற்று கேட்கிறாங்க. சோ உறங்கு அப்படிங்கறதுக்கான வினைமுற்று வந்து உறங்கினால். வினைமுற்றுன்னா என்ன இருக்கும், அந்த செயல் முடிவடைந்திருக்கணும். அப்ப உறங்குக்கான வினைமுற்று உறங்கினால், சரிங்களா? அடுத்து பாருங்க, படித்து வந்தான், இது எவ்வகை எச்சம். அப்ப படித்துங்கிறது ஒரு வினை முடியாம இருக்கு, இன்றி நிக்குது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, வந்தான்ங்கிற ஒரு வினையை கொண்டு முடியுது. ஆக இது வந்து வினை எச்சம். படித்துங்கிறது வினை முடியாம இருக்கு, எஞ்சி நிக்குது. வந்தான்ங்கிறது ஒரு வினை, அப்ப வினையை கொண்டு முடியதுனால இது வினையச்சமா இருக்கு, சரிங்களா? அடுத்த கேள்வி பாருங்க, சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல், சரிங்களா? அது சொல்றாங்க, தேன், மழை, வான், செய்ப்பு என்னும் சொற்களை கொண்டு உருவாக்கினால் வரும் தவறான சொல்லை தேர்ந்தெடுக்க. பாருங்க, வான்மழை இருக்கு, பூமழை இருக்கு, வான் செய் நம்ம கேள்விப்பட்டதும் இல்லை சொன்னதும் இல்லை. அப்ப வான் செய்ங்கிறதா தவறான விடையா இருக்கு. அடுத்து தேன்மலை இருக்கு, சரிங்களா? அப்ப இந்த கேள்விக்கான சரியான விடை வந்து ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்க, வழிபாட்டு கூட்டத்தில் மாணவர்கள் எப்படி நின்றனர், சீருடையுடன் நின்றனர், சரிங்களா? அடுத்து பாருங்க, ரொம்ப எளிமையான கேள்விகள் எல்லாமே, பொருத்தமான காலத்தை தேர்ந்தெடுத்துள்ளதுக. மலர் வீட்டுக்கு செல்வாள், இது எதிர்காலம், செல்வாள்ங்கிறது எதிர்காலம். அதே போல கண்ணன் வந்தான், இறந்த காலம், சரிங்களா? கண்ணன் வருவான், எதிர்காலம். மலர் வீட்டுக்கு சென்றால், இறந்த காலம். ஆக ஆப்ஷன் டி தான் வந்து சரியான விடை. அடுத்து பாருங்க, கபிலன் பேசினான், இதுல பேசினான் என்பது எந்த காலத்தை குறிக்கும், இறந்த காலம். ரொம்ப எளிமையான வினாக்கள் தான், சரிங்களா? அடுத்து பாருங்க, கீழ்கண்ட பத்தியினை படித்து வினாவிற்குரிய சரியான விடையை தேர்ந்தெடுத்துடுங்க. ஒரு பேரா கொடுத்துருக்காங்க, அதை வந்து சால்வ் பண்ண சொல்றாங்க. என்ன சொல்றாங்க பாருங்க, ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த செல்லமுத்து மன்னரின் ஒரே மகள் விழுந்தாச்சியார், பன்மொழி புலமையும் போர் பயிற்சியும் பெற்றவர், சிவகங்கை மன்னர் முத்து வடுகநாதரை மணந்து மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வந்தார், காளையார் கோயில் நடைபெற்ற போரில் முத்து வடுகநாதர் ஆங்கிலேயரால் நயவஞ்சகமாக கொல்லப்பட்டார், வேலுநாச்சியார் ஆங்கிலேயரை வென்று சிவகங்கையை மீட்க உறுதி பூண்டார், திண்டுக்கல் கோட்டையில் தங்கி ஒரு படை திரட்டி பயிற்சி அளித்தார், அமைச்சர் தாண்டவராயரும் தளபதியாகிய பெரிய மருது, சின்ன மருது மற்றும் சிலரும் உடன் இருந்தனர், ஆண்கள் படைப்பிரிவுக்கு மருது சகோதரர்களும் பெண்கள் படைப்பிரிவுக்கு குயிலியும் தலைமையேற்றனர். குயிலும் கொடுத்துருக்காங்க, பட் குயிலியும் தலைமையேற்றனர். அடுத்தது, வேலு நாச்சியாரை காட்டி கொடுக்கும்படி உடையாள் என்னும் பெண்ணை ஆங்கிலேயர்கள் வற்புறுத்தினர், ஆனால் அவர் மறுத்ததால் அவளை கொன்று விட்டனர், உடையாளின் பெருமையை அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவருக்கு ஒரு நடுகள் நடப்பட்டது. அப்ப கேட்கக்கூடிய கேள்வி பாருங்க, ராமநாதபுரத்தை ஆண்ட மன்னர் யார், செல்லமுத்து, சரிங்களா? அடுத்த கேள்வி பாருங்க, முத்து வடிவநாதர் எந்த பகுதியை ஆட்சி செய்தார், சிவகங்கை, வேலு நாச்சியாரின் அமைச்சர் யார், தாண்டவராயர். அடுத்தது, வேலு நாச்சியார் யாருடைய நினைவாக நடுகள் நட்டார், உடையால், சரிங்களா? அடுத்து, ஆண்கள் படைப்பிரிவின் தலைமை பொறுப்புக்கு யாருக்கு வழங்கப்பட்டது, மருது சகோதரர் வழங்கப்பட்டிருக்கு, சரிங்களா? ரொம்ப எளிமையான விழாக்கள். ஏன்னு பாத்தீங்கன்னா, இது அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங் எக்ஸாம். அப்ப வேறு மொழியை சேர்ந்தவங்க, வேறு மாநிலத்தை சேர்ந்தவங்க வந்து எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சா மட்டும் கிளியர் பண்ற மாதிரி எக்ஸாம் க்வெஸ்சன் எடுக்காங்க, அதனால ரொம்ப எளிமையா இருக்கு, சரிங்களா? அடுத்து பார்க்க வேண்டியது, ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. அப்ப தீசிஸ் அப்படிங்கிற வார்த்தையை ஆய்வறிக்கைன்னு சொல்லலாம், ஆய்வேடுன்னு சொல்லலாம், ஆய்வறிக்கை அல்லது ஆய்வேடுன்னு சொல்லலாம். அதே போல சேம்பருங்கிறத அறைன்னு சொல்லலாம். இன்டலெக்சுவல் அப்படிங்கிற வார்த்தையை வந்து தாராளவாதிகள் குறிக்கும். அதே போல எம்பளம்ங்கிற வார்த்தை அரசு முத்திரையை குறிக்கும், எம்பளம்ங்கிற வார்த்தை அரசு முத்திரையை குறிக்கும். ஸோ இன்டலெக்சுவல் வந்து தாராளவாதிகள் தப்பு, எம்பளம் அரசு முத்திரை இதுவும் தப்பு. அடுத்து சேம்பருங்கிறது அறையும் கொடுத்துருக்காங்க. அதே போல தீசிஸ்ங்கிறது சரியான வார்த்தை, ஆய்வறிக்கையும் இருக்கு, ஆய்வேடும் இருக்கு. ஆனா ஸ்கூல் புக்ல பாத்தீங்கன்னா சேம்பர் அறைன்னு சொல்லி தெளிவாகவே கொடுத்துருக்காங்க, சரிங்களா? அப்ப நம்ம செக் பண்ண வேண்டிய விஷயம் பாத்தீங்கன்னா சேம்பர் அறைங்கிறது சரியான உடனே செக் பண்ணிக்கிறோம். அடுத்து பாருங்க, ஒளி மரபு பிழைகளை திருத்துக. அப்ப என்ன பண்ணணும், அலரும் மயிலும் கூவும் மாந்தையும் அகவும் சேவலும் கொடுத்துருக்காங்க, இது தப்பு, ஓகேங்களா? சோ அகவும் மயிலும்
அலரும் ஆந்தையும் கூவும் சேவலும். அப்ப சரியான விடை வந்து ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்க, ஒளி மற்றும் பொருள் வேறுபாடறிந்து சரியான நே தேர்வு செய்க. பனி அப்படிங்கிறது வந்து குளிர்ச்சியை குறிக்குது, பனி அப்படிங்கிறது வேலையை குறிக்குது, ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்க, ஒரு பொருள் தரும் பல சொற்கள், தாள், தண்டு, கோல், தூறு, தட்டு ஆகிய சொற்கள் தாவரத்தின் எந்த பகுதியை குறிக்கும், தாவரத்துடைய அடிப்பகுதியை குறிக்கும், சரிங்களா. அடுத்து பாருங்க, ஒரு பொருள் தரும் பல சொற்கள் என்னென்ன, போது, அரும்பு, வி, செம்மல் ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும், பூவுடைய பல்வேறு நிலைகளை குறிக்குது. அடுத்து பாருங்க, நிறுத்தற்குறிகளை அறிதல், நிறுத்தற்குறிகளில் எது சரியானதுன்னு கேக்குறாங்க. பாருங்க, கூரன் இங்கு வந்தாளா, கேள்விக்குறி. அவள் எங்கு சென்றாள் என்று தெரியுமா, கேள்விக்குறி. அதுபோக பாத்தீங்கன்னா வந்து இது ஒரு நேர் வாக்கியம் அமைஞ்சிருக்கு, ஆக வந்து இரட்டை மேற்கோள் கொடுத்துருக்கோம். அப்ப சரியான விடை வந்து ஆப்ஷன் ஏ. அதே போல 20வது கேள்வி பாருங்க, நிறுத்தற்குறிகளை சரியா செக் பண்ணணும். அப்ப சொல்றாங்க, சீர்மை என்பது ஒழுங்குமுறையை குறிக்கும் சொல். இங்க கேள்விக்குறி தேவையில்லை, சரிங்களா, இங்க கேள்விக்குறி தேவையில்லை. அடுத்து பாருங்க, உயர்திணை கமா அக்னிணை என இரு வகை திணைகளை அறிவோம், முழு புள்ளி, சரி, கரெக்ட் தான். அடுத்து பாகற்காய் கவ கவ க பாகற்காய் கசப்பு சுவை உடையது, இங்க மேற்கோள் குறி தேவையில்லை, ஆக இது தப்பு, சரிங்களா. தமிழ் மொழி பேசவும் படிக்கவும் உகந்த எழுதும் உகந்த மொழி, இங்க ஆசிரியக்குறி தேவையில்லை, இதுவும் தப்பு. அப்ப சரியான விடை பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி, உயர்திணை கமா அக்னிணை என இரு வகை திணைகளை அறிவோம், முழு புள்ளி, ஓகேங்களா. அடுத்து பாருங்க, சோ அடிக்கோடிட்டு சொல்லின் எழுத்து வகலக்கை தேர்ந்தெடுக்க. வயிற்றுக்கு கஞ்சி ஊத்தி நாமம் குடிக்கும், வயிற்றுக்குங்கிறது சரியான வார்த்தை கிடையாது, வயிற்றுக்கு கஞ்சி ஊத்தி, ஊட்டி வரக்கூடாது, ஊற்றின்னு வரணும், ஓகேங்களா, வயிற்றுக்கு, வயிற்றுக்கு. அடுத்து பாருங்க, பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. அப்ப என்ன சொல்றோம், பேச்சு வழக்கு கொடுத்துருக்காங்க, எழுத்து வழக்கா மாத்தணும். நீங்க சொன்ன இடத்துல தான், அது என்ன பண்றோம், நீங்கள் சொன்ன இடத்தில் தான் அண்ணே, ஓகேங்களா, இடத்துலங்கிறது இடத்தில் தான் வரணும், சரிங்களா. அடுத்து பாருங்க, சொல்லையும் பொருளையும் பொறுத்துக, சரிங்களா, சாந்தம், அமைதி. அடுத்தது மகத்துவம், சிறப்பு, தாரணி, உலகம், சரிங்களா. அடுத்தது இரக்கம், கருணை, ஆப்ஷன் ஏ, சரிங்களா. அடுத்து பாருங்க, ஒருமை பன்மை பிழைகளை நீக்குக, சரிங்களா. மாலையில் சூரியன் மறைந்தது, சரிங்களா, அக்னின்னு சொல்றோம், அதே போல வந்து மறைந்ததுன்னு சொல்லி அக்னினை அதே போல ஒருமையில சொல்ல வேண்டியது இருக்கு, மாலையில் சூரியன் மறைந்தது, ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்க, ஒருமை பன்மை பிழைகளை நீக்கி எழுதுக, கபிலன் வேலை செய்ததால் களைப்பாக இருக்கிறான், ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்க, மரபு பிழைகளை நீக்கி எழுதுக, இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர், போட்டனர் கிடையாது, கூரைன வேயணும், சரிங்களா, கூடைன வந்து உடையணும், சரிங்களா. அப்படின்னு வரும் ஆப்ஷன் பி, இல்லத்தின் அருகே புதிதாக கூரை வேய்ந்தனர், கூரைய வேயணும், சரிங்களா. அடுத்து பாருங்க, வலுவு சொற்களை நீக்கி எழுதுக, என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின, அப்ப எந்த சுழில வந்து நான் வரணும் செக் பண்ணுங்க. அப்ப ஆப்ஷன் பி, என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின, சரிங்களா. அடுத்து பாருங்க, 28, மரபு பிழையற்ற தொடரை காண்க, கோழி கொக்கரிக்க நரி ஊழையிட்டது, அதுதான் சரியான விடை, சரி, கோழி கொக்கரிக்கும் நரி ஊழையிடும். அடுத்தது ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க. பாருங்க, ஏஸ்தட்டிக்ஸ் அப்படிங்கறத சொல்லுறவங்களுக்கு அழகியலை குறிக்கக்கூடிய வார்த்தை, அழகியல், ஏஸ்தட்டிக்ஸ்னா வந்து அழகியல். அதே போல ஆர்டிஃபேக்ட்ஸ்ங்கிறது பாத்தீங்கன்னா கலைப்பொருட்கள், பழங்காலத்து கலைப்பொருட்கள் இருக்கு இல்லையா, அதான் ஆர்டிஃபேக்ட்ஸ்னு சொல்லுவோம், ஆர்டிஃபேக்ட்ஸ். அதே போல பாத்தீங்கன்னா டெர்மினாலஜிங்கிறது வந்து கலை சொல், டெர்மினாலஜிங்கிறது வந்து கலை சொல்லா இருக்கும். அப்ப மித்துங்கிறது தொன்மம், இதுதான் சரியா கொடுத்துருக்காங்க, மித்துங்கிறது தொன்மமா இருக்கு, சரியான விடை, சரிங்களா. அடுத்து பாருங்க, பிற மொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் எழுதுங்க, கரன்சி நோட் அப்படிங்கிற தமிழ் சொல் பாத்தீங்கன்னா பணத்தால், சரிங்களா. அடுத்து பாருங்க, பிறமொழி சொற்கள் கலவாத துறை தேர்ந்தெடுத்திருக்க, சென்னையில் இவ்வருடம் மழை பொழிவு அதிகம், இந்த வருடம் வராது, இந்த ஆண்டுன்னு வரணும், அப்ப இது தப்பு, தவறு, ஓகேங்களா. லக்ஷ்மி, வடமொழி சொல் கலந்திருக்கு, இதுவும் தவறு, சரிங்களா. அடுத்து மன்னிக்கும் குணம் உள்ளவனே மனிதன், இதுவும் தவறு, மன்னிப்புங்கிறது உருது மொழி வார்த்தையா இருக்கும், உருது மொழி, சரிங்களா, அப்ப இது தவறு. அடுத்து காற்றின் உதவியால் செலுத்தப்படுபவை பாய்மர கப்பல்கள், ஆப்ஷன் டி தான் சரி, சரிங்களா. திருச்சிராப்பள்ளி என்பது மருவு, மருவுங்கிறது பாத்தீங்கன்னா காலத்தால மருவி மருவி போனது, அப்படின்னு சொல்றோம், கோயம்புத்தூரை கோவைன்னு சொல்றோம், உதகமண்டலத்தை ஊட்டின்னு சொல்றோம், அதே போலதான் திருச்சிராப்பள்ளிங்கிறது பாத்தீங்கன்னா திருச்சி, அதான் மருவு. அதே போல திருநெல்வேலியோட மருவு பாத்தீங்கன்னா நெல்லை, சரிங்களா. அடுத்து பார்க்க வேண்டியது சரியான தொடரை தேர்ந்தெடுத்துருதுங்க, தமிழ் தாயின் ஆணிவேர் உதிர் துளிர்த்த இடம் மதுரை, சரியான விடை. அடுத்தது சரியான பதிலை தேர்ந்தெடுத்துருதுங்க, பிழை திருத்தி எழுதணும், ஓர் ஏரி, சரிங்களா,
உயிரெழுத்துக்கள் வரும்போது என்ன பண்ணோம், நம்ம முன்னாடி வந்து ஓருங்கிற வார்த்தையை பயன்படுத்தணும். ஓர் அணில், ஓர் ஆலமரம், அதே போல ஓர் ஏரி, சரிங்களா. அடுத்து பண்ண சொல்றாங்க சரியான பதிலை தேர்ந்தெடுக்கும், சரிங்களா. அப்ப உயிரெழுத்துக்களுக்கு முன்னாடி ஓர் பயன்படுத்தணும், மற்ற மெய்யெழுத்துக்களுக்கு முன்னாடி ஒரு தான் பயன்படுத்தணும், அப்ப ஒரு கடல், சரிங்களா, ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்க பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக்க. இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமா அடிக்கடி கேட்டிருக்காங்க, 40-50 ரூபாய் கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், சரிங்களா. சோ பாத்தீங்கன்னா வந்து வலப்பக்க சுவரில் எழுதாதே, வலப்பக்க சுவரில் எழுதாதே, சுவற்றில் கிடையாது, சுவரில் எழுதாதே, சரிங்களா, வலப்பக்க சுவரில் எழுதாதே. அடுத்த கேள்வி பாருங்க சந்திப்பிழையற்ற வாக்கியங்களை கண்டறிக. பாருங்க ஃபர்ஸ்ட் பாருங்க, முல்லைக்கு தேர் தந்து மலை மேகத்தை விட புகழ் பெற்றான் வள்ளல் பாரி, ஃபர்ஸ்ட் கரெக்ட். அடுத்து பாருங்க புலவரின் சொல்லுக்காக தன் தலையையே தர துணிந்தான் குமணவள்ளல். அடுத்து பாருங்க புலவரின் சொல்லுக்காக தன் தலையையே தர துணிந்தான் குமணவள்ளல். அப்போ ஒண்ணும் நாளும் சரி, ஆக பி ஆப்ஷன்ஸ் கரெக்ட். அடுத்து பாருங்க பொருந்தாத சொல்லை கண்டறிந்தெழுதுக. தமிழ் 3, மலையாளம் 3, துளு மூஜி, தெலுங்குல பாத்தீங்கன்னா மூடுன்னு வரணும், அப்ப வந்து தெலுங்கு வந்து மூறுன்னு கொடுத்துருக்க தவறு, ஓகேங்களா. அடுத்து பாருங்க மரபு பிழையற்ற சொல்லுடன் நினைக்கணும். ஆட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆட்டு மந்தை, சரிங்களா. அதே போல ஆணிரை, மக்கள் கூட்டம் எழுதியிருப்போம், ஓகேங்களா. அப்ப ஆட்டு மந்தை ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்க மரபு பிழையை நீக்குக. மயில் கத்த குயில் பாடியது தவறு, சரிங்களா. இப்ப மயில் அகவ குயில் கூவியது, ஆப்ஷன் ஏ தான் சரி. அடுத்து பாருங்க உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்துருதுக. நகமும் சதையும் போல, அப்ப ஒற்றுமையை குறிக்கூடிய வார்த்தையா இருக்கு, நகம் சதையை போலங்கிறது ஒற்றுமை குறிக்கூடிய வார்த்தை. அடுத்து பாருங்க சரியான இணையை தேர்ந்தெடுத்துருக்கும், சரிங்களா. அப்ப ஸ்ட்ரோம் அப்படிங்கறத வந்து நமக்கு இடியை குறிக்குது, ஸ்ட்ரோம் பாத்தீங்கன்னா இடியை குறிக்கும், தண்டர் ஸ்ட்ரோம் சொல்ல முடியாது, ஸ்ட்ரோம்னா இடி. டெம்பஸ்ட்ங்கிற பாத்தீங்கன்னா வந்து நமக்கு வெப்பத்தை குறிக்கக்கூடிய வார்த்தை, டெம்பஸ்ட் அப்படிங்கிறது வெப்பத்தை குறிக்கக்கூடியது, சரிங்களா. அடுத்து வந்து டொர்னடோங்கிறது சூறாவளி, சரியான வார்த்தை. ஸ்ரீ பிரீஸ் அப்படிங்கிறது கடற்காற்று, கடலில் இருந்து வீசக்கூடிய காற்று தான் பாத்தீங்கன்னா ஸ்ரீ பிரீஸா இருக்கும், சரிங்களா. அடுத்து பாருங்க நமக்கு என்ன சொல்றாங்கன்னு, தவறான இணையை தேர்ந்தெடுத்துக்க, சரிங்களா. அப்ப பாருங்க ஹியூமனிசம் மனித வேல்யூ, மனித நேயம், சரிங்களா. ஹியூமனிசம் பாத்தீங்கன்னா மனித நேயம் கரெக்ட். அடுத்தது கல்ச்சுரல் பவுண்டரிஸ் பாரம்பரிய இல்லை, கேபினட் அமைச்சரவை. அடுத்தது கல்ச்சுரல் வேல்யூஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு என்னது பண்பாட்டு மதிப்புகள், பண்பாட்டு மதிப்புகள் விளிமைகள் கிடையாது, சரிங்களா. அப்ப ஆப்ஷன் டி தான் தவறான இணையா இருக்கு, கல்ச்சுரல் வேல்யூஸ்ங்கிறது பண்பாட்டு மதிப்புகள். அடுத்து பாருங்க விடையின் வகை கண்டுபிடிக்கும். இது சொல்றாங்க உனக்கு கவிதை எழுத தெரியுமா அப்படின்னு கேட்டா கட்டுரை எழுத தெரியும் சொல்றாங்க. அப்ப என்னவா இருக்கு, இனமொழி விடையா இருக்கு, கவிதை கட்டுரை. கவிதையில தெரியுமா கேட்டா சொல்றாங்க, கட்டுரை எழுத தெரியும் சொல்றாங்க. அப்ப இது வந்து இனமொழி விடையா இருக்கு, சரிங்களா. அடுத்து பாருங்க சொல்றாங்கன்னு, சொல்லுக்கு இணையான பொருள் தருங்க. காமம் அப்படிங்கிறது ஆசை, வெகுளி அப்படின்னா சினம், மயக்கம் அப்படின்னா அறியாமை, ஆப்ஷன் டி. அடுத்து பாருங்க ஊழி அப்படிங்கிறதுக்கான சரியான வார்த்தை வந்து, பொருள் வந்து யுகம், நீண்ட காலம், சரிங்களா. அடுத்து பொருத்தமான விடையறிக்க, நீ வந்தாய், அதான் சரியான விடை. அடுத்து பாருங்க யானையை பொறுத்த வரைக்கும் அது கூட்டம், சரிங்களா. ஆட்டு மந்தை, ஆட்டு மந்தை, சரிங்களா. அடுத்து வந்து ஆணிறை, பசுக்களின் நிறை, ஓகேங்களா. அடுத்து பாத்தீங்கன்னா வந்து யானை கூட்டம் தான் சரியான விடை, ஆப்ஷன் டி. அடுத்து பாருங்க முறையான தொடர் அமைப்புன்னு எழுதுக. தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறு தழுவுதல், ஆக வாக்கியத்தை வாசித்து பார்க்கும்போது ஒரு பொருள் தரணும், ஆப்ஷன் டி. தமிழர்களின் வீர விளையாட்டு ஏறு தழுவுதல். அடுத்தது பொருந்தாத இணையை கண்டறிய, ஓகேங்களா. அவர் சொல்றாங்க உயிர் முன் உயிர், அதாவது மணி அடி, மணி பிளஸ் அடி அப்படின்னா அது ஈழ முடியுது, அதே போல ஆள ஆரம்பிக்குது, அப்ப உயிர் முன் உயிர். அடுத்து உயிர் முன்மை பனிக்காற்று, சரிங்களா. பனின்னு சொல்லி ஈழ முடியுது, அதே போல காற்று அப்படிங்கிறது இக்கல ஆரம்பிக்குது, அப்ப உயிர் முன்மை, சரிங்களா. அடுத்து பாருங்க மெய் முன் உயிர், ஆள் இலை, ஆள் பிளஸ் இலை அப்படின்னா அது மெய்யில முடிஞ்சு ஈழ ஆரம்பிக்குது, உயிர்ல ஆரம்பிக்க வந்து மெய் முன் உயிர், இதுவும் சரிதான். அப்ப மூணு ஆப்ஷன் சரியா இருக்கு. அடுத்து பாருங்க கோலாட்டம், கோல் கூட்டல் ஆட்டம் அப்படின்னா அது நமக்கு இல்ல வந்து உயிரெழுத்துல மெய் எழுத்துல முடியுது, அதே போல ஆணு சொல்லி உயிரெழுத்த ஆரம்பிக்கும். அப்ப இது வந்து மெய்மின் உயிரா இருக்கணும், பட் என்ன கொடுத்துருக்காங்க, மெய் முன் மெய்னு கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் டி தான் தவறு, சரிங்களா. ஆப்ஷன் டி தான் வந்து தவறு, மெய் முன் இது உயிரா இருக்கணும், சரிங்களா, ஆப்ஷன் டி தவறு. அடுத்து பாருங்க பொருந்தாத இணையை கண்டறிக்க, சரிங்களா. தகழி அகல் விளக்கு, இடர் ஆளி துன்பக்கடல், அப்ப சுடர் ஆளியான்கிறது வந்து சிவபகவான் கிடையாது, சரிங்களா, அது தவறு. அடுத்து பாருங்க பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடுக்கணும்,
செங்காந்தல் அப்படிங்கிறது உண்மை தொகை கிடையாது, பண்பு தொகை. ஓகேங்களா? அப்ப பண்பு பெறாருனா செங்காந்தல், செம்மை கூட்டல் காந்தல், செம்மை கூட்டல் காந்தலா இருக்கும், செம்மை கூட்டல் காந்தல். ஆக பாத்தீங்கன்னா செம்மைங்கிறது ஒரு பண்பை குறிக்கக்கூடிய பெயரா இருக்கு, அப்ப வந்து பண்பு பெயரா இருக்கும். அடுத்து பாருங்க சொல்றாங்க. சோ அடுத்து பார்க்கும்போது பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடுத்துக்க. வடத்துலேருந்து வீசுறது வாடை காற்று, தெற்குலேருந்து வீசுறது பாத்தீங்கன்னா வந்து தென்றல் காற்று, மேற்குலேருந்து வீசுறது கோடை காற்று. ஆனா கிழக்குல வந்து கோடை காற்று கொடுத்துருக்காங்க, இது தவறு. சரிங்களா? வடக்கு வாடை காற்று, தெற்கு தென்றல் காற்று, மேற்கு கோடை காற்று. சரிங்களா? அடுத்து பார்க்கறது என்னன்னா வந்து விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்துருதுங்க. அப்ப மணிமேகலை சிறைச்சாலைக்கு சென்று உணவிட்டாள். அப்ப என்ன கேள்வி கேட்கணும், மணிமேகலை எங்கு சென்று உணவிட்டாள்? அவ சிறைச்சாலைக்கு போய் உணவிட்டு இருக்கா. அப்ப வந்து ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்க, எவ்வகை வாக்கியம் என கண்டறிக, தன்மை தொடரை கண்டறிக்கும். என்ன சொல்றாங்கன்னா அவர்கள் நன்றாக படித்தனர், இந்த தன்மை தனக்குத்தானே படிச்சிருக்காங்க. ஓகேங்களா? அப்ப அவர்கள் நன்றாக படித்தனர் அப்படிங்கிறது தான் தன்மையா இருக்கும். சரிங்களா? அடுத்து பாருங்க, செய்வினை தொடர் தந்திருக்கும்ங்களா, உரை கவிதாவால் படிக்கப்பட்டது. இது வந்து செயப்பாட்டு வினை, செயப்பாட்டு வினையா இருக்கும். அப்ப செய்வினை எது கரெக்டா பார்க்கும்போது அப்பா சொன்னார், அதான் செய்வினையா இருக்கும். சரிங்களா? அடுத்து பாருங்க, உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்கணும், கீரியும் பாம்பும் போல. அப்போ பகையை குறிக்குது, பகைமை, ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்க, எர்த்துவாம் அப்படிங்கிறது நாங்குள் புழு, மண்புழு சொல்லுவோம் இல்லையா, அதான். சரிங்களா? இப்ப எர்த்துவாம்ங்கிறது பாத்தீங்கன்னா நாங்குள் புழு. புவி வெப்பம்ங்கிறது கிடையாது. ஏன்னு பாத்தீங்கன்னா குளோபல் வார்மிங் அப்படிங்கிற வார்த்தை தான் வந்து புவி வெப்பமாயில குறிக்குது. குளோபல் வார்மிங் தான் புவி வெப்பமாதல குறிக்குது. சரிங்களா? அப்ப எர்த்வாம்ங்கிறது நாங்குள் புழு அல்லது மண்புழுவா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிலிட்டிக்கான தமிழ் கலைச்சொல் பாத்தீங்கன்னா கடமை. சரிங்களா? அடுத்து மெய்கீர்த்தி என்ற பெயர் யாருடைய காலத்துல வந்தது, சோழர்கள் காலத்துல வந்தது. அடுத்து பாருங்க, கம்பர் தாமிட்ட நூலுக்கு தாமையிட்ட பெயர் வந்து ராமாவதாரம். அதான் சொல்றோம் கம்பர் ராமன் சொல்லி அழைச்சிட்டு இருக்கோம். சரிங்களா? அவரிட்ட பெயர் பாத்தீங்கன்னா ராமாவதாரம். அடுத்து பாருங்க, கீழ்கண்டவற்றுள் அடுக்கு தொடரை கண்டுபிடிக்க. சரிங்களா? அடுக்கு தொடர் என்னன்னா ரெண்டு வார்த்தைகள் இருக்கும், ஆனா ரெண்டும் ஒரே வார்த்தையா இருக்கும், பிரிச்சு பார்த்தா பொருள் கொடுக்கும், அதான் அடுக்கு தொடர். பிடி கூட்டல் பிடி, பிடினா என்ன சொல்றோம், பிடிக்கிறது குறிக்குது. ஆக அடுக்கு தொடர்கள் பாத்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில பொருள் கொடுக்கணும், பிடி பிடி அடுக்கு தொடர். மத்தெல்லாம் படிச்சு பாருங்க, விறுவிறு களகள மலை மலை இதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து அடுக்கிதான் இருக்கு, ஆனா என்ன பொருள் தரல. மலங்கிற வார்த்தை தமிழ் கிடையாது, அது இப்ப தமிழ்ல வந்து அர்த்தம் கிடையாது. கலங்கிற வார்த்தை தமிழ் அர்த்தம் கிடையாது. ஓகேங்களா? அப்ப அடுக்கு தொடர்ந்து என்ன இருக்கும், நிச்சயமா பிரிச்சு பார்த்தா பொருள் கொடுக்கும், இரட்டை கிளவிகள் பிரிச்சு பார்த்தா பொருள் கொடுக்காது. சரிங்களா? அடுத்து பாருங்க, வறுக்கை என்னும் சொல்லின் பொருள் வந்து பலாப்பழம். சரிங்களா? அடுத்து பார்க்க வேண்டியது, நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாதே அப்படின்னு சொல்றாங்க. எதிர்சொல்லை பார்க்கணும், தூற்றும்படிக்கு எதிர்சொல் என்னது, போற்றும்படி, ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்க, தவறான இணை எது, ஆழி கடல் கரெக்ட், நாவாய் கப்பல் கரெக்ட், பனி வேலை கரெக்ட். ஆனா பறவைங்கிறது பறவை கிடையாது. ஃபர்ஸ்ட் இருக்க பறவை பாத்தீங்கன்னா வந்து பறக்கக்கூடிய உயிரினத்தை குறிக்குது, அடுத்த பறவை வந்து கடலை குறிக்குது. அப்ப ஆப்ஷன் டி தவறு. அடுத்து பாருங்க, பொருந்தா சொல்ல தெரிஞ்சு சொல்றாங்க, புல் பறவை சரிதான். அடுத்து பாத்தீங்கன்னா பறவை பறப்பது சரிதான், ஆனா என்ன சொல்றாங்க, புல் பறவைன்னு கொடுத்துருக்காங்க, அதுவும் புல் புல்லு கொடுத்தா தவறு, அதே போல பனி பனி கொடுத்தா தவறு. ஓகேங்களா? அப்ப ஆப்ஷன் பி அண்ட் டில எது போட்டாலும் உங்களுக்கு மார்க் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? அடுத்து பாருங்க, இதில் தவறான இணை எது, போற்றார் அப்படின்னா நமக்கு எனிமி பகைவர் தான். சரிங்களா? கிளை அப்படின்னா உறவினர் ரிலேஷன்ஷிப், அலர்ந்தவர்னா வறியவர் அதுவும் கரெக்ட் தான், பேதையார் அப்படின்னா அறிவுடையார் கொடுத்துருக்காங்க தவறு. ஸோ மேதை தான் அறிவுடையார், பேதை அப்படின்னா முட்டாள் அர்த்தம். சரிங்களா? அப்ப ஆப்ஷன் டி தான் சரியான விடையா இருக்கும். அடுத்து பாருங்க, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். உதாரணத்து பாருங்க, சரியான தொடர் எதுன்னு கண்டுபிடிக்கும். சரிங்களா? கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும், ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்க, கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் சொல்றோம் இல்லையா, அது எதிர்விடை. நம்ம என்ன பண்ண மாட்டோம், போக மாட்டோம் சொல்றோம், அப்ப எதிர்விடையா இருக்கு. சரிங்களா? எதிர்த்து பேசுறோம். அடுத்த கேள்வி பாருங்க, பாடம் படிக்கிறாயா என்ற கேள்விக்கு படிக்காமல் இருப்பேனா அப்படின்னு கேள்வி பண்றோம், திரும்ப கேள்வி கேட்கிறோம், அது வினா எதிர்வினாதல் விடை. சரிங்களா? அடுத்து பாருங்க, மனித முயற்சிகளுக்கு மாற்றாக தானே இயங்கும் இயந்திரம் தானியங்கின்னு சொல்றோம். அப்படின்னு அர்த்தம், கேள்வி எப்படி கேட்கணும், நம்ம விடை கேட்ட வினா அமைக்கணும். ஸோ மனித முயற்சிகளுக்கு மாற்றாக தானே இயங்கும் இயந்திரம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது, தானேங்கி அழைக்கப்படுது, ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்க, குறில் நெடில் மாற்றம் அறிந்து பொறுத்துக, விதி அப்படிங்கிறது வரி விதிக்கிறது, வீதி அப்படின்னா தெருவு குறிக்குது, ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்க, மன்னனும் மாசர கற்றவனும் சீர்தூக்கின், மன்னனின் கற்றவன் சிறப்புடையன், இப்பாடலை பாடியது ஔவையார். சரிதான், அவர் என்ன பண்ணியிருக்காரு,
ஆத்திச்சூடி கொன்றை வேந்தன் மூதிரை போடன் ஏற்றியது அதுவும் கரெக்ட் தான். இவ்வடிகள் ஆத்திச்சூடி இடம்பெற்றது அது தவறு சரிங்களா. பாக மொத்தம் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஒன்னும் ரெண்டும் சரி, ஆப்ஷன் மூணு வந்து தவறா இருக்கு சரிங்களா. அடுத்து பாருங்க கூற்று காரணம் என்ன சொல்றாங்க, ஒரு நாட்டின் வளத்தை பாடுவதை புலவர்கள் கவி மரபாக கொண்டிருந்தனர் சரிதான். அடுத்தது முத்தொள்ளாயிரம்ங்கிறது சேரன் சோழன் பாண்டியன் ஆவைகளுடைய நாடுகளின் வளங்களை நயமாக வெளிப்படுத்தியது அதுவும் சரிதான். அப்ப கூற்று ஒன்றும் சரி இரண்டும் சரி. அடுத்து பாருங்க வண்டாய் எழுந்து எப்படி பிரிக்கலாம், வண்டாய் கூட்டல் எழுந்துன்னு பிரிக்கலாம் சரிங்களா, ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்க கண்டெடுக்கப்பட்டுள்ளன, கண்டு கூட்டல் எடுக்கு கண்டு கூட்டல் எடுக்கப்பட்டு கூட்டல் உள்ளன, கண்டு எடுக்கப்பட்டு உள்ளன ஆப்ஷன் ஏ. பெருங்கடல் பெருமை கூட்டல் கடல் ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்க மிசை என்பது எதிர்ச்சொல், மிசை அப்படின்னா மேலே அர்த்தம், அப்ப எதிர்ச்சொல் என்னவா இருக்கும், கீழேவா இருக்கும் சரிங்களா. அடுத்து பாருங்க கீழ்காணும் சொற்களை அகர வரிசைப்படி எழுதுக பாருங்க, தவம் தாளாட்டு தேடி தொட்டி தோட்டம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஆப்ஷன் சி சரிங்களா. அடுத்து பாருங்க கீழ்காணும் சொற்களை அகர வரிசைப்படுத்துக, சினம் சீற்றம் சூடு செழிப்பு சேவடி இது வந்து சரியான விடை ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்க அதே போல் அகர வரிசை கேட்கிறாங்க, மரம் மாண்பு மீள்பார்வை மேடை மௌனம் ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்க சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல், பல வகையான மங்கள பொருட்களை முறையாக வைத்தனர் சரியான விடை சரிங்களா. ஒரு சொற்களை வாசித்து பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியும், அதுக்கு ஒரு பொருள் விளங்கணும். அடுத்து பாருங்க திருக்குறள் கருத்தின் அடிப்படையில் அடைப்புக்குள் உள்ள சொல்லை, அதாவது உலகன் வார்த்தை இருக்கு இல்லையா, அந்த சொல்லை என்ன பண்ணணும், தகுந்த இடத்தில் பொருத்தணும். அப்ப என்ன பண்ணலாம், கடலின்றி அமையாது கிடையாது, பகையின்றி அமையாது கிடையாது சரிங்களா, மழையின்றி கிடையாது, அப்ப நீரின்றி அமையாது உலகு பொருத்தலாம் சரிங்களா. அப்ப வந்து ஆப்ஷன் டி நீரின்றி அமையாத உலகு. அதே போல செம்மல் அப்படிங்கிறது என்ன சொல்றாங்க, பூவுடைய வாடின நிலை, பூவுடைய வாடின நிலையா இருக்கு. அடுத்து பாருங்க இரு பொருள் தருக, மாலைங்கிறதுக்கு என்ன பொருள், பூவாக்கக்கூடிய மாலை, அதே போல மாலை பொழுது சரிங்களா ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்க நூல் என்பதற்கு இரு பொருள் தருக, ஆடை தேய்க்க உதவுவது, அதே போல மூதுரைங்கிறது ஒரு அறநூல் ஒரு புத்தகம் சரிங்களா, அப்ப ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்க குறில் நெடில் மாற்றம் கண்டு வேறுபாடுத்துக்க சரிங்களா, கொடு அப்படின்னா தருதல், கோடு அப்படின்னா நேர்கோடு நேராக வரைதல் சரிங்களா ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்க கதிர் கூட்டல் ஈன சேர்த்து நம்புறோம், கதிரீன ஆப்ஷன் சி. அருந்துணை பிரிக்கும், அருமை கூட்டல் துணை ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்க எம் தமிழ் நாம் எழுப்பிக்கலாம், எம் கூட்டல் தமிழ் கூட்டல்னா, எம் கூட்டல் தமிழ் கூட்டல்னா தான் எம் தமிழ்னாவா இருக்கு. அடுத்து பாருங்க சரியான நிறுத்தற்குறிகளை தருக, தமிழ் மொழி இனிமை கமா வளமை கமா சீர்மை மிக்கது முழுப்புள்ளி முற்றுப்புள்ளி ஓகேங்களா. அப்ப ஆப்ஷன் ஏ தமிழ் மொழி இனிமை கார்புள்ளி வளமை கார்புள்ளி சீர்மை மிக்கது முற்றுப்புள்ளி சரிங்களா ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. அடுத்து பாருங்க அகர வரிசைப்படி சொல்றாங்க, ஞாயிறு தங்கம் நம்பிக்கை விடுதலை சரிங்களா. அடுத்து அகர வரிசைப்படி சொல்றாங்க, தம்பி தான் ஆரம்பிக்கும், தம்பி தாமரை தீக்குச்சி தும்பி தையல். அடுத்து பாருங்க பொருந்தாத சொல்லை கண்டறியணும் சரிங்களா, சிவகாசி என்னது முத்து நகரம் கிடையாது பட்டாசு நகரம், அப்ப தூத்துக்குடி தான் என்ன பண்றோம், தூத்துக்குடி தான் முத்து நகரமா இருக்கும் சிவகாசி பட்டாசு நகரம் சரிங்களா ஆப்ஷன் பி தான் தவறா புரிஞ்சிருக்கு. அடுத்து பார்க்கும்போது சேலம் மாங்கனி நகரம் கரெக்ட் தான், திருவண்ணாமலை தீபநகரம் கரெக்ட் தான், அதே போல பாத்தீங்கன்னா மதுரைங்கிறது தூங்க நகரம் சரிதான் விடைதான் சரிங்களா. அடுத்து அகர வரிசை எப்படி கேட்கிறாங்க, கண் சுடர் சிவப்பு கௌதாரி இப்படிதான், கண் கௌதாரி சிவப்பு சுடர் எழுதலாம் ஆப்ஷன் பி சரிங்களா. அடுத்த கேள்வி பாருங்க, ஆழ்வார்கள் என்ன பண்ணணும், அந்த வினாச்சொல் தெரிஞ்சிருக்கணும், ஆழ்வார்கள் எத்தனை பேர் சரிங்களா. அடுத்து பாருங்க சரியான வினாச்சொல் தெரிஞ்சிருக்கணும், நெல்லையப்பர் கோவில் எங்கு உள்ளது சரிங்களா, எங்கு அமைஞ்சிருக்குன்னு கேட்கிறோம் எங்கு உள்ளது. அடுத்து பாருங்க அழைப்பு மணி ஒலித்ததால் கயல்விழி கதவை திறந்தார் ஒலித்ததால் ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்க நூறாவது கேள்வி கடைசி கேள்வி இருக்கிறாங்க, அடியகரம் ஐயாதல் சரிங்களா, பேன்சரம் இருக்கும் பைங்கூழ் பசுமை கூட்டல் கூழ் அப்படின்னா அது அடியகரம் ஐயாகுது. அடுத்து முன்னின்ற மெய்த்திரிதல் செங்கதிர் சரிங்களா, செம்மை கூட்டல் கதிர் அப்ப இம்மென்னாவது இங்கா மாறுது சரிங்களா. அப்ப வந்து பசுமை கூடுங்கிறது ஃபர்ஸ்டுக்கு, முன்னின்ற மெய்த்திரிதலுக்கு வந்து செங்கதிர். அடுத்து ஆதி நீடல் காரிருள் சரிங்களா, அது மூணாவதுக்கு. அடுத்து பாருங்க இனமிகள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பெருங்குடையா இருக்கும் நாலாவதுக்கு, அது ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஏ சரிங்களா. ரொம்ப ரொம்ப எளிமையான கேள்விகள் எல்லாமே சரிங்களா. அதாவது பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங் எக்ஸாம்ங்கிறது டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் வருது,
அப்புறம் பண்றாங்க அவங்களுக்கான டிபார்ட்மெண்ட் நாலேஜ் தெரிஞ்சுக்கிட்டு கூட என்ன பண்றாங்க தமிழ் மொழி படிச்சவங்க மட்டும் தேர்வு பாஸ் பண்ணுங்கிறக்காக தமிழ் கட்டாய தேர்வா வச்சிருக்காங்க. அதை வந்து ரொம்ப எளிமையா கேள்விக்கிட்டு இருக்காங்க சரிங்களா. அப்ப தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தா வந்து தாராளமா எக்ஸாம் கிளியர் பண்ணலாம். இதே போல கேள்விகள் பல கேள்விகள் திரும்ப கேட்க வாய்ப்பு இருக்கு. இதை மாதிரி பாத்துங்க சரிங்களா. தேங்க்யூ ஃபார் த கிளாஸஸ்.